السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنية الكرية الله من الذي أرسله الله سبحانه وتعالى نما نيبريوم نلل بشيء انجليل ونرسل دوي بانا غير الله ودي تودر نبيه نايه صلى الله عليه وسلم أبرز لودي أنبيوم أروليوم بتورو هم كوتاتيل الله نما نيبريوم سيرتر البري بانا غير الله ودي لا كتلي غلي مدت نداك كودي سرند مؤمن غلا غير الله نما نيبريوم ماكوانا غير آمين கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் என்ற தலைப்பின் கீழே கொள்கை சம்பந்தப்பட்ட மார்க்கத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் குரான் ஹதீஸால் அங்கீகரிக்கப்பட்டதா, நாம் செய்யக்கூடிய செயல்களில் எதுவெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது எதுவதெல்லாம் நிராகரிக்கப்பட்டது என்ற ஒரு சிறு வித்தியாசங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே ஆரம்பமாக ஜியாரத்து சம்பந்தமாக கபர்களை தரிசித்தல் என்ற இந்த தலைப்பின் கீழே முதல் முதலாக ஜியாரத்திற்கு போகலாமா என்ற விஷயத்தை குரான் ஹதீஸிலிருந்து நாம் பார்த்தோம். அதற்கு பின்னால் கபர்களின் மேல் பூ போடுதல், அதே போல செடி நட்டு வைக்குதல், தண்ணீர் ஊற்றுதல், இது போன்றவைகளுடைய சட்டம் என்ன என்பதை பற்றி நேற்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அந்த கபர்களிலே ஏற்படக்கூடிய கபர் தர்காக்களில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னால், ஒருவர் மௌத்தா போன பின்னாடி மையத்தாக ஆனதற்கு பின்னால் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். நான் நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஃப்ரீசர் பாக்ஸ்ல வந்து ஜனாசாவை வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாரு. இப்ப இது மட்டுமல்ல, இதோடு சேர்த்து நிறைய விஷயங்கள் தவறுகள் நிறைய நடக்குது. இது மாதிரி எத்தனையோ தவறுகள் நடக்குது. அதனால அந்த விஷயங்களையும் சேர்த்து இன்றைக்கு பார்த்துவிட்டு நாளையிலிருந்து வெறும் தர்கா ஜியாரத் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்ச நாள் நம்ம பார்ப்போம். அது சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான ஆய்வுக்கு பின்னால் அடுத்தடுத்த விஷயங்கள் அல்லாஹ் நாடினால் நாம் போகலாம். இன்னைக்கு பொதுவாக ஒரு ஜனாசா சக்கராத்துடைய ஹால் ஏற்படுதுன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன நடந்துச்சு, ஒரு மௌத்தா போறதுடைய நெருக்கத்துல வந்துட்டாரு, சக்கராத்துடைய அந்த வேதனையை அனுபவிக்கிறார் என்று சொன்னால், அந்த சமயத்துல இருந்து தொடங்கி அவரை கபருக்குள்ள அடக்கியதற்கு பின்னாலும் மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது, பின்னாலும் மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது என்பன போன்ற விஷயங்களை ஓரளவிற்கு ஓரளாக குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில நாம் இன்றைக்கு பார்க்கலாம். ஆரம்பமாக முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சக்கராத்துடைய ஹால் யாருக்காவது வந்துருச்சுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள்ல யாருக்காவது சக்கராத்துடைய ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னோம்னா என்ன செய்வாங்க, பெரும்பாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அருகிலே அமர்ந்து கொண்டு கலிமாவை சத்தம் போட்டு சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி கலிமாக்களை சத்தம் போட்டு சொல்லுவார்கள். நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு சரித்திரம், இந்த தாயினுடைய சிறப்புகளை பத்தி படிக்கிறப்ப ஒருத்தர் ஒரு சஹாபி வந்து சக்கராத்துடைய ஹால்ல இருந்தாரு, கலிமா சொல்லி தரப்படுகிறது, கலிமா சொல்ல முடியாம இருந்துச்சு, கடைசியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து கலிமா சொல்லி தர்றாங்க, கலிமா சொல்ல முடியல, காரணம் என்னன்னு கேட்கிறப்ப தாயிடத்துல சண்டையிட்டு இருந்தார், கொண்டு போய் எரிக்க போறீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், விரிவா சொல்லுங்கிற அவசியம் இல்ல. அப்ப பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டோம்னா, சக்கராத்துடைய ஹால் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா சப்தமாக கலிமாக்களை ஓதுவார்கள். நல்ல நல்ல கலிமான்னா நம்முடைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா ஓதுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, அல்லாஹும்ம ஸப்பித்துக்கும், அல்லாஹும்ம ஸப்பித்து பில் கவுலி ஸாபித், யா அல்லாஹ் அந்த உறுதியான கலிமாவை இவருடைய நாவிலே மொழிகச் செய்வாயா. இதுக்கு அதே அர்த்தம் தான், வெளிப்படையாக களிமாவும் சொல்லுவாங்க, சில சமயத்துல அந்த களிமாவை உணர்த்தக்கூடிய விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். இது ஒண்ணு சக்கராத். அடுத்து நம்ம பெரியவங்க என்ன சொல்லி தர்றாங்க, இமாம் பெருமக்கள் என்ன சொல்லி தர்றாங்கன்னா, சக்கராத்துடைய ஹால் ரொம்ப அதிகமா இழுத்துட்டே இருக்கு, ரொம்ப அதிகமா இழுத்துட்டே இருக்குன்னு சொன்னோம்னா, சூரத்து ராதுன்னு சொல்லக்கூடிய 13வது ஜுஸ்ல ஒரு சூரா இருக்கு, சூரத்து ராது, அந்த சூராவை பக்கத்துல உட்கார்ந்து ஓதனம்னா நல்ல முறையில ரூஹு பெரிய அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அடிப்படைன்னு சூரத்து ராதுன்னா இடியினுடைய சூறான சூறானுடைய பேர் இடி சூரா. இதுல வந்து அல்லாஹருடைய அல்லாஹனுடைய அந்த வல்லமைகள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும், அல்லாஹுடைய வல்லமை. அதை கேட்க கேட்க அந்த சிந்தனையோடு அவர் மௌத்தா போயிடுவார், சீக்கிரமா மௌத் ஏற்பட்டுங்கிற அடிப்படையில் சொல்லப்பட்டது. இது அரபி தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் நல்ல, தெரிஞ்சில்லைன்னு பிரச்சனை இல்லை,
இப்படி என்ன அப்படி நின்று அப்படி ஸ்டக்காய் நின்று அதனால எல்லாத்தையும் சரி செய்வாங்க. எந்த அடிப்படையில் நிகட்டோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்துக்கு முன்னால் ஒரு மனிதனை எப்படி நம்ம கண்ணியப்படுத்தணுமோ, அவனை எப்படி அசிங்கப்படுத்துறத பத்தி அது ஒரு மிக மோசமான ஒரு செயல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களோ, அதே மாதிரி தான் மௌத்துக்கு பின்னாலும் அவனுடைய சூழல் அப்படித்தா, அவனுடைய ஜனாசாவாக இருந்தாலும் அதையும் கண்ணியமான முறையில் வைக்கணும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித்தரான். அப்ப அசிங்கமான பொருள் அங்கிட்ட கிட்ட இழுத்துட்டு இருச்சுன்னா அது வந்து கண்ணியம் இல்லாத ஒண்ணு, அதனால கண்ணியமான முறையில் அழகான முறையில் அதை எடுத்து விடுவது என்பது ஒரு பழக்கத்தில் உண்டான ஒரு விஷயம். இது இந்த ஹதீஸ் பொதுவாக மரணிக்கக்கூடிய சமயத்தில் உடலில் இருக்கக்கூடிய முடிச்சுகள் அனைத்தும் கலட்டப்படும். இப்ப நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இப்படி இருக்கிறமே, நம்ம வயசானவங்க சில பேர் பார்த்துருப்போம், நம்ம அவங்களே அறியாம காத்து போயிட்டே இருக்கும். சில பேர் பள்ளிவாசல உட்கார்ந்து பேசிட்டே இருப்பாங்க, பின்னாடி போயிட்டே இருக்கும். இது முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன செய்யணும், பள்ளிவாசல் இது மாதிரி வருங்கிறப்ப வெளியில போகுது. ஏன்னா பள்ளிவாசல் யாரு காத்து பிரி அந்த மாதிரி செய்யறாங்களோ அல்லாஹுடைய சாபம் உண்டாகணும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறான். அப்ப இது என்ன அடையாளம் கேட்டோம்னா, வயசான காலத்துல முடிச்சுகள் அந்த ஸ்ட்ராங் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இழக்கப்படும். இது மௌத்துடைய சமயத்துல முற்றிலுமாக இழக்கப்படும், செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கறது இருக்காது. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இழக்கப்படுவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா, வயிற்றுல இருக்கக்கூடிய எல்லா அசிங்கங்களும் வெளியில வந்துடும். வயிற்றுல இருக்கக்கூடிய பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடிய எல்லா அசைகளும் டக்குன்னு எல்லாம் வெளியில வந்துடும். அதனாலதான் அடிக்கழு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த ஊர்ல என்ன சொல்லுவீங்க, அடிக்கழு அடிக்கழு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, மௌத்தா போன உடனே இந்த களிமா சொல்லி கண்ணை மூடனே என்ன செய்ய, தண்ணி எடுத்து வேகமா இடுப்பு கீழே கழுவி ஓரளவுக்கு சுத்தமா கழுவி விட்டு பார்வைக்கு வைப்பாங்க. பார்வைக்கு என்ன செஞ்சிருவாங்க, வச்சிருவாங்க. இப்ப இந்த கழுவி விடுறதுன்னா யாரு, பள்ளிவாசல யாரு இருக்கிறாங்க இதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க யாரோ அவங்கதான் வந்து கழுவுங்கிற சட்டமே கிடையாது. இதுக்குன்னு நியமிக்கப்படுதல் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டமான ஒண்ணுதான். என்ன காரணம் கேட்டோம்னா, யாரு மௌத்தா போறாங்களோ, இப்ப உதாரணமா நான் மௌத்தா போயிட்டேன்னா என்னை சார்ந்தவர்கள் தான் என்னை செய்ய குளிப்பாட்டி, என்னுடைய தந்தையோ என்னுடைய சகோதரர்களோ, இப்ப நீங்க பழக்கமானவ நீங்க, அதே மாதிரி என்னுடைய மகன் பிறந்துட்டான்னா என்னுடைய இது மாதிரி நபர்கள் தான் என்ன செய்ய குளிப்பாடு, எனக்கு தகுதியானவர் அதாவது எனக்கு நெருக்கமானவர் தான் நீ குளிப்பாட்டு எல்லாம் பண்ணணும். வெளியிலிருந்து ஒரு ஆள் வந்து பண்றது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து செய்யக்கூடாதுன்னு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு தகுந்தது இது தெரிஞ்சுக்கணும். நம்மளும் என்ன செய்யணும், தண்ணீரை வந்து நல்ல அழகாக இது வண்டி சுத்தம் பண்ணிவிட்டு வயிற்றுல இட்டு அமுத்தி விட்டு முழுமையான முறையில் சுத்தம் பண்ணிவிட்டு வெள்ளை ஆடை, ஏதாவது வெள்ளை ஆடையில் என்ன செய்யறது, வெள்ளை ஆடை தான் போட்டாகணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாய கடமை கிடையாது. இருக்கிற ஆடையில நல்ல ஆடை, அது வெள்ளை அப்படிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடிச்சமானது. மலக்குமார்கள் பெரும்பாலும் வெண்மையான ஆடைகளில் இருப்பார்கள் என்று ஹதீஸில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் வெள்ளை ஆடை அப்படிங்கிறது நல்ல எண்ணத்தோட நம்ம அந்த ஆடையில் போட்டு வைக்கிறோம். வைக்கக்கூடிய சமயத்தில் பார்வையாளர்கள் இப்ப வந்து பொதுவா தீதார்னு சொல்லுவாங்க. தீதார் அப்படிங்கிறது தமிழோ அரபியோ கிடையாது, அது பாரசீக மொழியை சார்ந்த தீதார். தீதார் அப்படின்னா பார்க்குதல் அப்படின்னு, தீதார் பார்க்கலையா அப்படின்னா என்ன அர்த்தம், பார்க்கறத பார்க்கலையா அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு வார்த்தையே வராது. அப்ப தீதார் அப்படிங்கிறது பார்வையாளர்கள் அப்படின்னு. இது இஸ்லாமிய மார்க்க இது சம்பந்தமாக என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நான் உயிரோடு இருக்கக்கூடிய சமயத்தில் அவரை பார்ப்பதற்கு யாருக்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உயிரோடு இருக்கக்கூடிய சமயத்தில் அவரை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஜனாசா உயிரோடு இருந்தால் அதை பார்ப்பதற்கு யாருக்கெல்லாம் அனுமதி இருக்குதோ அவங்க தான் பார்க்கணும், வேற யாருமே பார்க்க கூடாது. இல்ல பக்கத்து வீடு இல்ல நெருக்கமான பழக்க வழக்கம் இல்ல அப்படி இப்படி சரீரத்தில் கூடவே கூடாது. இது மிகப்பெரிய பாவம் இது. ஏன்னா இன்னைக்கு சர்வ சாதாரணமா நடக்குது, எல்லா இடங்களிலும் நடக்குது. என்னன்னு கேட்டோம்னா, மௌத்தா போன ஒரு 25 வயசா இருப்பான், திடீர்னு அன்னைக்கு இந்த நம்ம அந்த ஏரியால ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போனா, சின்ன வயசு பையன் தான், என்ன ஆம்பளை பொம்பளை எல்லாம் போய் சகட்டு மேனைக்கு போய் பார்த்துட்டு வந்து, இது மௌத்துக்கு வேதன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒப்பாரி வைத்து அழாதீர்கள், ஜனாசாவுக்கு ஒப்பாரி வைத்து அழாதீர்கள், உங்களுடைய இந்த செயல் அந்த ஜனாசாவிற்கு வேதனை ஏற்படுத்துகிறது. இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன விளங்குறோம்னா, அந்த ஜனாசாவுக்கு முன்னாடி ஷரியத்திற்கு மாற்றமான செயல்களை நாம் ஷரியத்தை மீறி செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருப்பாங்க. அதை மீறி நாம செய்யக்கூடிய சமயத்துல அது அந்த பாவம் இவர்களையும் சாரும், அந்த ஜனாசாவுக்கு சில சமயங்கள்ல வேதனையாக இருக்கும். வேதனை
வேதனைன்னு சொன்னா மலக்கு மருடனே தண்டன் அப்படி இல்லை. அந்த ஜனாசா கதறும், அட பாவிகளா என்னை வந்து பார்க்காதீங்க, எப்படி உலகத்துல வந்து ஹராமாக்கப்பட்டனோ அதே மாதிரி சூழல்ல தான் இருக்குது, அது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு, இந்த மனசு ரொம்ப இதா இருக்குன்னு அந்த ஜனாசா அழுகும் என்றெல்லாம் இமாம் பெருமக்கள் சொல்லித்தர்றார். அப்ப ஜனாசாவை பார்ப்பதனுடைய சட்டம் என்னன்னு கேட்டோம்னா, உயிரோடு இருக்கக்கூடிய கட்டத்தில் பார்ப்பதற்கு யாருக்கெல்லாம் மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறதோ, திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள் மட்டும்தான் பார்க்கலாம், திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள் அவங்க மட்டும்தான் பார்க்கலாம். இன்னொன்னு, அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போகக்கூடிய இது கூட என்ன இமாம் பெருமக்கள் அதை பேணுதலுடைய உச்சகட்டமாக சொல்லுவார்கள். பேணுதலுடைய உச்சகட்டம் என்னன்னு கேட்டோம்னா, அது ஜனாசாவை வந்து இந்த தொடுவதற்கும் பார்ப்பதற்கும் யாருக்கு அனுமதி இருக்குதோ அவங்களா சந்தாக்கையும் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், அது பெண்மையத்தா இருந்தா ஆம்பளை தான் தூக்கிட்டு போகணும். அந்த ஆண்கள் யாரா இருக்கணும், மகரமான ஆண்களாக இருக்கு, யார் பார்க்கறதுக்கு தகுதியோ அந்த ஆண்கள் தான் இருக்கு, நமக்கு சொல்லி தருவாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, ஜனாசாவை இன்னைக்கு என்னன்னா ஃப்ரீசர் பெட்டியில வைக்கிறாங்க. ஃப்ரீசர் பெட்டியில இன்னைக்கு சர்வசாதாரணமா அந்த பெட்டியில வைக்கலைன்னா அது ஏதோ தாழ்த்தப்பட்ட மையத்துங்கிற மாதிரி நமக்குள்ள வந்துருச்சு. அந்த பெட்டியில வைக்கலன்னா தாழ்த்தப்பட்ட மையத்து, கொஞ்சம் ரொம்ப ஏழையானவங்க அப்படின்னு. அதனால ஏழைகள் கூட கடை வாங்கி வைக்கிறது சில சமயங்கள்ல பள்ளிவாசல்கள் ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஏழைகளுக்கு, பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்க பள்ளிவாசல்ல ஃப்ரீயா நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாற்றணும். ஜனாசாவை அது மாதிரி பெட்டியில வைக்கிறது கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு தூக்கிட்டு வர்றோம், ஏதோ வெளியூர்ல மௌத்தாயிருச்சு, இங்க இருந்து மெட்ராஸ்ல மௌத்தாயிருச்சு, மெட்ராஸ்ல இருந்து தூக்கிட்டு வந்து ஆகணும், இங்கதான் அடக்குன்னு எல்லாமே இது பண்றாங்க, எல்லாம் சொந்த பந்தம் இங்கதான் இருக்குது, அவங்கதான் எல்லாம் இங்கதான் துவா ஓதுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப கண்டிப்பாக எடுத்து வர வேண்டிய சூழல்ல அந்த ஜனாசா ஃப்ரீசர் பாக்ஸ் என்ன செய்யலாம், உபயோகப்படுத்தலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி அந்த ஜனா ஃப்ரீசர் பாக்ஸ் கடுமையான ஷரீயத்துக்குட்பட்ட தேவைகள் எதுவும் ஏற்பட்டால் உள்ள வைக்கலாம், மற்றபடிக்கு அதுல சர்வசாதாரணமா வைக்கக்கூடாது. கடுமையான தேவை என்னன்னு கேட்டோம்னா, இப்ப உதாரணமா அந்த ஜனாசாவை வேற ரொம்ப நெருக்கமான சொந்தம், ரொம்ப நெருக்கமா மகனா இருக்கலாம் அல்லது அம்மா அத்தாவா இருக்கலாம், இது மாதிரி நெருக்கமான சொந்தங்கள் யாராவது பார்க்கணும் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, அதுவரையிலும் இது தாங்காது, வெளியில வச்சா டாக்டர்கிட்ட கேட்கணும், சும்மா ஃப்ரீசர் பாக்ஸ் கொண்டு வைக்கிறது இல்ல, டாக்டர் கேட்கணும், இன்னும் கரெக்டா 4 மணி நேரத்துல வந்துருவாரு, இன்னொரு 6 மணி நேரத்துல வந்துருவாரு, எல்லாரும் வந்து சேர்ந்து ஜனாசா தொழுகைங்கிறது எல்லாரும் சேர்றது, கடைசி கடைசியா அந்த ஜனாசா செய்யக்கூடிய கடைசி ஒரு அமல் அதுதான். அதனால ஓரளவுக்கு கூட்டம் வந்துருட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்க்கக்கூடிய சமயத்துல டாக்டர்கிட்ட அனுமதி கேட்டு அவரு இல்ல ஒரு 10 மணி நேரம்னா இது வெளியிலே வைக்கலாம் தாங்கும், அதுக்கு மேல போச்சுன்னா கொஞ்சம் இது மாதிரி ஆகும் இப்படிங்கிற சூழல்ல மட்டும்தான் ஃப்ரீசர் பாக்ஸ் வைக்கலாம். இதுக்கு என்ன ஆதாரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஜனாசாவாக மாறிய பின்னாலும் அதனுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கலைன்னா நாத்தம் வந்துடும், அசிங்கமா யாராவது திட்டிருவாங்க, மூஞ்சியெல்லாம் கருத்து போயிடும், இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல வச்சுக்கலாம், நமக்கு ஷரியத்தை அனுமதி தருது. மற்றபடிக்கு சும்மா சர்வசாதாரணமா காலைல 9 மணிக்கு மவுத்து, 9 மணிக்கு மவுத்து, 12 மணிக்கு அடக்கமான போறோம், சும்மாவது ஃப்ரீசர் பாக்ஸ்ல கொண்டு போய் வச்சு, அதனால கத்திரிக்காய் தக்காளியா உள்ள வச்சு எடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்கணும், என்ன வாங்கணும்னு ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டுருக்கிறோம், அது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து, எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு தவிர்த்து. அடுத்து இன்னொன்று இருக்குது, ஒரு நாள் 2 நாள் 3 நாள்லாம் உள்ள வைக்கணும், 1 நாள் 2 நாள் 3 நாள். இப்ப இதே ஹதீஸ் தான் நமக்கு வருது. என்ன ஹதீஸ், உயிரோடு இருக்கக்கூடிய சமயத்தில் அவரை நீங்கள் எப்படி நடத்துவீர்களோ அதே போலத்தான் மரணத்திற்கு பின்னாலும் நடத்த வேண்டும், மௌத்தா போன பின்னாடி நடத்தணும். அப்ப உயிரோடு இருக்கிறப்ப யாரும் ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்க மாட்டோம், உயிரோடு இருக்கிற ஃப்ரீசர் பாக்ஸ்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள கடுமையான முறையில் இதுல யாரும் வைக்க மாட்டாங்க. அதனால தேவையில்லை என்று சொன்னால் உள்ள வைப்பதை மார்க்கம் தடை செய்கிறது, வைக்க கூடாது அப்படின்னு நமக்கு தற்காலத்தில் இருக்கக்கூடிய இமாம் பெருமக்கள் நமக்கு மெட்ராஸ் இது பிறந்த அராபித்தத்துல் இஸ்லாமியா அராபித் சவுதியில் இருக்கக்கூடிய உலக லெவல்ல தன்னுடைய ஃபத்வாக்களை சொல்லக்கூடிய அராபித்தத்துல் இஸ்லாமியான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு இந்த ஃபத்வாவை தருகிறது. இந்த ஃபத்வா என்ன ஃபத்வா, தேவை ஏற்பட்டால் மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் வைக்கலாம், மற்றபடிக்கு அது உள்ள வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, அது ஜனாசாவுக்கு வேதனை ஏற்படுத்தும் என்று நமக்கு சொல்லித்தரா. அடுத்து ஜனாசாவை குளிப்பாட்டுறப்ப அதனுடைய மர்மஸ்தானங்களை பார்க்கலாமா, ஜனாசாவை குளிப்பாட்டுற பார்க்கலாமா கேட்டோம்னா, இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல என்ன செய்யறாங்க, சல்லு சல்லுன்னு தண்ணி ஊத்தி விடுறது, அதே மாதிரி வந்து வீடியோ பிடிக்கிறது இதெல்லாம் செய்யறாங்க. ஆனா நம்ம குளிக்கிறப்ப யாராவது வீடியோ எடுத்து நம்ம விட்டுக்குவோமா, ஒருத்தர் குளிக்கிறப்ப வீடியோ எடுத்தா விட்டுக்குவோமா, நம்ம கண்டிப்பா விடமாட்டோம். அதே மாதிரிதான் ஜனாசாவை ஆனவனடி குளிப்பாட்டுறது என்ன செய்யக்கூடாது, வீடியோ எடுக்க கூடாது. அதுவும் குறிப்பாக இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல, இது மாதிரி சந்தர்ப்பங்கள் கையில உறவு, சும்மா சர்வசாதாரணமா அந்நியனுடைய உறுப்பை தொடுவதற்கு அனுமதி கிடையாது,
சாதாரணமா மௌத்தா போன முன்னாடி குளிப்பாட்டக்கூடிய சமயத்துல நிர்பந்தம் என்ற அடிப்படையில் அந்த ஓட்டைகள்ல ஏதாவது தங்கியிருக்குமோங்கிறதுல கையில என்ன செய்வாங்க, உரையோ அல்லது கையில துணியோ சுத்திட்டு தொடுவதற்கு அனுமதி இருக்க தவிர நேரடியாக கையை வைக்கிறதுக்கு என்ன கிடையாது, மார்க்கத்துல அனுமதி. அது ஹராம். அது என்னது ஹராம். குளிப்பாட்டுறது யாரு குளிப்பாட்டுன்னு பெண்களாக இருந்தா பெண்கள் தான் குளிப்பாட்டணும், ஆண்களாக இருந்தா ஆண்கள் தான் குளிப்பாட்டணும், முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமானவர்கள் தான் குளிப்பாட்டணும். வெளியிலிருந்து ஒரு தனியா ஒருத்தர் வந்து குளிப்பாட்டுறது அப்படிங்கிறத தவிர்த்து முடிஞ்ச அளவுக்கு இதுதான் பண்ணணும். அதுக்கடுத்து அடக்கி ஜன இது குளிப்பாட்டினதுக்கு பின்னாடி ஜனா என்ன செய்யற நம்ம இது பண்றோம், கஃபன் போறோம். இந்த கஃபன் போடுறப்ப என்ன செய்யறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களுடைய காலத்துல ஆடை பற்றாக்குறை அப்படி இப்படி இருக்கிறப்ப ஒரு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு போடுவாங்க சில சமயத்துல, இது இவ்வளவுதான் முடிச்சு. இந்த தலப்பா கட்டுறது அப்படிங்கிறது தலப்பு மௌத்தா போன தலப்பா கட்டுறாங்க பாத்தீங்களா, இப்படி தலப்பா கட்டுறது அப்படிங்கிறது ஆடையை வேஸ்ட் பண்றதுதான். தலப்பா கட்டி ஜனாசாவை அடக்குங்கிறது இது முன்னாடி இந்த கிதாபுகள் முன்னாடி உள்ள நடைமுறைகளுக்கு சமீபத்தில் உள்ள ஒரு நடைமுறை. முடிஞ்ச அளவுக்கு அதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது பாவமா இல்லையாங்கிற கேள்வி இல்லை, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும், முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஜனாசா விரைவான முறையில் கெட்டு போகாமல் இருக்க, விரைவான முறையில் கெட்டு போகாமல் இருக்க, பூச்சி உழுவுல சீக்கிரமா வராமல் இருக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை ஜனாசாவில் வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஜனாசில வாடை ஏற்படும் பயம் இருந்துச்சுன்னா இந்த மஞ்சள் கஸ்தூரி இதெல்லாம் என்ன செய்வாங்க இதுல வைப்பாங்க, இது மாதிரி இது வைக்கிறதுல தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இது மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில இலைதலைகளை கூட வச்சு ஜனாசாவை அடக்கியிருக்காங்க நம்ம பார்க்கிறோம். இதுவெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒழுங்குகள். அதுக்கடுத்து ஜனாசா உள்ள வச்ச பின்னாடி ஜனாசாவை வாங்கி வைப்பவரும் மகரமான இருக்கும். சூரத்து யாசின் அங்க ஓதல, இது ஓதலாமா ஓதக்கூடாத, நிறைய பேர் பாருங்க சூரா யாசின் தெரியும் ஆனா அங்க வந்து அல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி வரணும். ஜனாசாவோட ஜனாசாவா அங்கேயே கிடப்பான், ஜனாசாவோட ஜனாசாவா நல்லா கவனிக்கணும். அது அங்கேயே அப்படி பயங்கரமா அப்படி அல் ஃபாத்திஹான்னு சொன்ன உடனே அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் சொன்ன உடனே எல்லாம் கலந்து போயிடும், அங்கிட்டு கலந்து போயிடும். பார்த்தோம்னா இது என்ன புது பித்அத் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிக் கொடுத்தார்கள், இக்ரஉ சூரத்த யாசின் அலா மௌதாக்கும், உங்களில் மரணமானவர்களுக்காக நீங்க சூரத்து யாசின ஓதுங்க, சூரா யாசின் செய்யுங்க, நீங்க ஓதுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கவுல அந்த வார்த்தையினுடைய அடிப்படையில தான் அங்க ஜனாசாக்கு என்ன செய்யணும், நம்ம சூரா யாசின் ஓதுறோம். இது எல்லா ஊர்களையும் கிடையாது, ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் சூரா யாசின் ஓதுற பழக்கம் இருக்குது. சூரா யாசின் ஓதுறோம், அதுக்கு பின்னாடி அந்த ஜனாசாவுக்காக துவா செய்யறோம். அந்த இதிலே உட்கார்ந்து என்ன செய்யறோம், பொதுவாக மறுபடியும் ஒரு துவா ஓதுறோம், அதுக்கப்புறம் இங்க வந்த முன்னாடி பொதுவாக ஒரு துவா வரும். இந்த மூணு துவா தேவைதானா, இது மாதிரி சில கேள்விகள்லாம் இருக்கு. மூணு துவா தேவைதானா அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஜனாசாக்காக மௌத்தா போனவங்களுக்காக துவா செய்ய சொல்லி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான். என்ன, நம்ம ஒவ்வொரு நாளும் ஜும்மாவுடைய தினத்துல ஹுத்பா ஓதுறப்ப ரெண்டாவது ஹுத்பாவுடைய கடைசி வசனம் என்ன அப்படின்னா, கடைசி துவா ஓதிட்டு வருமல்ல, ரப்பனா ஃபிர் லனா வலி இக்வானினல் லதீன சபகூனா பில் ஈமான், சபகூனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமான் கொண்டு யார் எங்களை விட்டு முந்தி சென்று விட்டார்களோ மௌத்தா போயிட்டாங்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு நல்லோர்கள் துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நம்ம நல்லவங்களா இருந்தா துவா செஞ்சுக்கலாம், அவ்வளவுதான் முடிச்சு. துவா செய்யணுங்கிறது கட்டாய கடமை இல்லை, நீங்க செய்யலைன்னா நீங்க நரகத்துக்கு போயிருவீங்கன்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. துவா செய்யறது செய்யாம இருக்கிற உங்க இஷ்டம், ஆனாலும் குர்ஆன்ல நல்லவர்களுடைய அடையாளம் என்ன, இப்படி துவா செய்வாங்க, யாரெல்லாம் எங்களுக்கு முன்னாடி மௌத்தா போனவங்களுக்காக நாங்க துவா அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சும் துவா செய்வாங்க. இந்த அடிப்படையில் துவா செய்யறோம், துவா செஞ்சுட்டு மூணாங்கத்தை ஓதுறாங்க. ஏழாவது பாத்தியம் ஒவ்வொரு ஊர்ல நிறைய இருக்கு, நம்ம ஊர்ல வந்து உடனே மூணாங்கத்துன்னு ஓதிடுறாங்க, ஆனா ஒவ்வொரு ஊர்ல எப்படின்னா மூணாம் நாள் மூணாவது நாள் வைப்பாங்க, அப்புறம் இந்த ஏழாவது நாள் வைப்பாங்க, பத்தாவது நாள் வைப்பாங்க, நாற்பதாவது நாள் வைப்பாங்க, வருஷ பாத்தியான்னு வைப்பாங்க, வரிசையை நிறைய செய்வாங்க. இது எல்லாத்துக்கும் செய்யலாமா செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த விவாதங்கள் எல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு, அது வேற விஷயம், இன்ஷால்லா பின்னாடி வரக்கூடிய சமயத்தில் அதை சொல்லுவேன் நான். எல்லாத்துக்கும் ஆதாரம் தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கு ஆதாரம் இருக்கு. நம்ம என்ன யோசிக்கிட்டோம்னா, நம்மளை விட்டு மௌத்தா போனவங்க நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடியது காசோ பணமோ சொத்தோ சுகமோ சாப்பாடோ தண்ணியோ அல்ல. மௌத்தா போன முன்னாடி நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறது இது எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க.
நாம அவங்களுக்காக செய்யக்கூடிய துவாக்கள், அவர்களுக்காக நாம் செய்து வைக்கக்கூடிய நல்ல அறங்கள், நல்ல 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 செயல்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனையோ விஷயங்களை செஞ்சிருக்கிறான். நம்ம ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு மறைஞ்சதற்கு பின்னாடி, மௌத்தா போனதுக்கு பின்னாடி வீட்டில் கறி ஆடு ஏதாவது அறுத்தாங்கன்னு சொன்னோம்னா, ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய நெருங்கிய தோழிகளுக்கு என்ன செய்வாங்க, அந்த ஆட்டினுடைய கறிகளை கொடுத்து விடுவார்கள். ஹதீஸ்ல தெல்ல தெளிவா பாக்குறோம் நம்ம. இது எதை அறிவிக்கிறது, கறி கொடுக்கறது, கறி கொடுத்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளை ஹதீஜா நாயகத்துக்கு எத்தி வைத்தல். ஹதீஜா நாயகத்துக்கு எத்தி எப்பயுமே செய்யலாம் துவா. குறிப்பிட்ட சில நாட்கள்ல துவா செய்வதற்கு வேற சில ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கு. அப்ப கைர் அல்ஹம்துலில்லா, ஒருத்தர் மௌத்தா போறாருன்னு சொன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை, அவர் மௌத்தா போறதுக்கு முன்னாடி சக்கராத்து ஹால்ல இருந்து அடக்கியதற்கு பின்னால் வரை மார்க்கும் இதைத்தான் சொல்லி தருகிறது. இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் அனாச்சாரங்களாக நடக்கிறது. என்ன, வீட்டுல ஒப்பாரி வச்சு அழுகிறது, வீட்டில் ஒப்பாரி வச்சு அழுகிறது, அதுக்கடுத்து யார் வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது. மௌத்தா போன பின்னாடி, கொஞ்ச நாள் குளிப்பாட்டியும் கொஞ்ச நேரம் என்ன செய்யறது, லேட் பண்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு விஷயத்தை உடனடியாக செய்யுந்தான். மூணு விஷயத்தை உடனடியாக செய்யுங்க. கல் வயசுக்கு வந்துருச்சு புள்ள, மாப்பிள்ளையும் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா விரைவான முறையில் திருமணத்தை செய்யுங்க, தள்ளி போடக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு விரைவான முறையில் திருமணத்தை செஞ்சிருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு எல்லாம் பேசி முடிச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தள்ளி போடுறாங்க. பேசி வச்சுக்கிறது எங்க மாப்பிள்ளைக்கே போயிருவாரா அப்படின்னு ஓட்டு, ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் தள்ளி போறா, மார்க்க அனுமதி தரல. மார்க்க என்ன சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிள்ளை வயதிற்கு வந்து விட்டால், இல்ல நல்ல சாலிகான கணவன் நம்ம வாய்த்து விட்டால் கடத்திருச்சிட்டோம்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் திருமணத்தை முடிச்சுக்கோங்க. தேவைகள் இருந்தால் அதெல்லாம் முடிச்சுக்கிட்டே முடிச்சிருங்க அப்படின்னு ஹதீஸ்ல வந்திருக்கு. ரெண்டாவது விஷயம், தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டால் விரைவான முறையில் தொழு சொல்லுங்கள். மூணாவது என்னன்னா, ஜனாசா குளிப்பாட்டப்பட்டால், மௌத்த ஆயிடுச்சுன்னா உடனடியே அடக்குங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல, மௌத்தான உடனே தூக்கி கொண்டு போய் அடக்குங்க அர்த்தம் இல்ல, ஜனாசா குளிப்பாட்டப்பட்டால் உடனடியாக அடக்குங்கள். அதனாலதான் சொல்லுவாங்க நமக்கு, ஃபர்லு தொழுகைக்கு பாங்கு சொல்லிட்டாங்க, ஜனாசாவை கொண்டு போயிட்டோம், ஜனாசாவை கொண்டுட்டு போயிட்டோம். நம்ம கொண்டுட்டு போன பின்னாடி பாங்கு சொல்லிட்டாங்க, இப்ப ஃபர்லு தொழுகிறதா ஜனாசா தொழுகையான்னு கேட்டோம்னா, ஜனாசா தொழுகதான் தொழுகும், ஜனாசா தான் தொழுகும், ஜனாசா தொழுகு அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்லு தொழுதுக்கு வேண்டியதான். ஃபர்லு ஜமாத்தோட என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இருக்கிற நாலு பேர் செஞ்ச ஜமாத்தான் தொழுது முடிச்சு. இந்த பள்ளிவாசல்ல கரெக்டா ஒன்னு அஞ்சுனா ஒன்னு அஞ்சுக்கு தான் ஜமாத்தா தொழுதுன்னு சட்டம் கிடையாது, இல்ல ஜனாதாவத்தை முன்னிலைப்படுத்தணுமே தவிர ஃபரலான தொழுகையை சற்று பிற்படுத்துவதற்கு அனுமதி இருக்கு. ஆனா ஜனாதா தொழுகையை பிற்படுத்துவதற்கு அனுமதி இல்லை. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் தொழுதணும். கைரளந்த இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா, கேளுங்களேன், வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? ஹைர் அலமதுல்லா. அல்லாஹு சுபஹானஹு வதஆலா நம்முடைய மரணத்தை இது போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த முறையில் அடக்கப்படுவதற்குண்டான பாக்கியத்தை தருவானாக. எல்லாத்துக்கும் இது போன்ற நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கபருல சந்தனம் பூசுறது பத்தி இன்ஷா அல்லாஹ் என்ன சொல்லுதுமா இருக்கும், முக்கியமான விஷயம் தானே, இன்னும் கொஞ்ச நாள்ல தந்தூரியெல்லாம் வரப்போகுது, அதனால சந்தனம் பூசுறது, தேர் இழுக்கிறது, இது மாதிரி சில விஷயங்களை நம்ம அல்லாஹ் நாடு நாள் பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த முறையில் மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை, அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.